அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்காக சொல்லப்பட்டது. எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னா, இவரோடு கூட இருந்த லோத்துவையும் அவங்களுடைய ஜனங்கள், இவரோடு கூட இருந்தவங்களை ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்கள பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் ஆபிரகாம் இந்த செய்தியை கேட்டு, அவங்க கூட ஒரு 318 பேர் யுத்தத்துக்கு போவாங்க. போய் அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சு அந்த ஜனத்தை மீண்டும் மீட்டுட்டு வராங்க. லோத்துவையும் அவனோடு இருந்தவங்களையும் மீட்டு திருப்பி கூட்டிக்கிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம்தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதாவது இந்த காரியங்கள், லோத்துவை மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, தரிசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆபிராமே, நீ பயப்படாதே, இது வரைக்கும் நீ பார்த்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், நீ அந்த இடத்துல இருந்து அவங்கள மீட்டுட்டு வந்துட்ட, ஆனாலும் நீ இனிமே நடக்க போகிற விஷயங்களுக்கோ இல்லை எந்த ஒரு உன்னுடைய எதிர்காலங்களுக்கோ குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். ஆனால் சொல்லுங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உனக்கு வந்து கேடகமும் மகா பெரிய பலனுமாக நான் இருக்கிறேன். ஏன்னா இவங்கக்கிட்ட யுத்தத்துக்கு ஆட்கள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 318 பேரை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அவர் கூட இருந்த நபர்கள். ஆனால் யுத்தத்துக்கு, பெரிய யுத்தத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் கேட்டால், அவங்க கூட இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து மேய்ப்பர்கள் தான் அவங்க கூட இருந்தது எல்லாமே. அப்போ உனக்கு நான் மகா பெரிய பலனமாக இருப்பேன் அப்படின்ட்டு ஆண்டு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட நமக்காக தான் இந்த வார்த்தை. ஒருவேளை நீங்கள் வந்து பயந்து கொண்டு இருக்கலாம், சில காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தானே ஒரு பயம் இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையினுடைய சூழலை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு ஒரு பயம் இருக்கலாம். எந்த பயமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறாங்க, பயப்படாதே, பயப்பட வேண்டாம், ஆண்டவரே உங்களுக்கு துணையும் மகா பெரிய பலனுமாக இருப்பாங்க, உங்கள் கூட இருந்து காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க, உங்கள் கூடவே அவர் கடந்து வந்து உங்களுக்கு பலனாக நின்று உங்கள் காரியங்கள் எதை நீங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதை அவர் நின்று செய்து தருவார். அதனால் பயப்படாதீங்க, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள், ஆண்டவரே ஆபிரகாமோடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருங்கன்னு சொல்லுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் பயத்தெல்லாம் எடுத்து போட்டு கூடவே நின்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பல்லவ தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதேன்னு சொன்ன கருத்து, அந்த நாளிலே எங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருந்து எந்த ஒரு காரியங்களிலும் பயம் இல்லாதபடிக்கு நீரே மகா பலனாக இருந்து காரியங்களை செயல்படுத்துங்க. உங்கள் நாம மயமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, அமேன்.